الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العلي العظيم. கண்ணியமிக்க சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, நேற்று பாடத்தில் ஓரளவு எப்படி பொன் பார்க்க வேண்டும், எப்படி நிக்காஹ் பேச்சுவார்த்தை பொண்ணை இப்படி பார்ப்பது, பெற்றோர்களுடைய சந்தோஷம் எவ்வளவு முக்கியமானது, அதே நேரத்தில் தங்களுடைய தனக்கு அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட சில நிலைப்பாடுகளை சில அனுமதிகளை நாங்கள் எப்படி அனுபவித்துக் கொள்றது என்று சொல்லக்கூடிய தலையங்கங்கள் எல்லாம் பார்த்தோம். சுருக்கமாக சொல்ல போனால் பொன் பார்த்துட்டோம், நினைஞ்சிட்டோம் பொன் பார்த்துட்டோம். படத்தை என்ன செய்யணும், இப்ப மீனை பிடிச்சா ஆக்கணும், மீனை பிடிச்சா இப்ப ஆக்கணும், சரி அப்புறம் மீன் பிடிபட்டிருக்குது, இப்ப என்ன செய்யணும், அதுல எத்தனையோ பேர் சம்பந்தம், புரோக்கர் சம்பந்தம், நாங்க போனோம் பொன் பார்த்தோம், மாப்பிள்ள பார்த்தோம், சம்மதித்திட்டோம், விருப்பம் தொழுதோம், அல்லாடத்துல நன்றி செலுத்தினோம், அல்ஹம்துலில்லா எல்லாம் சரி. இப்ப அடுத்த ஃபார்மாலிட்டி என்னன்னு சொன்னா, இப்ப நிகாஹ் நடக்கணும், நிகாஹ் நடக்கணும். நிகாஹ் என்று சொல்லக்கூடியது தான் அடுத்தது, ஆனா எங்கள்கிட்ட அதுக்கு முன் எத்தனை வைக்குது, என்கேஜ்மெண்ட், அடையாளம் போடுறது, வேற நினைக்குது, மரவ மாத்துறது, பால் போத்தல் கொண்டு வர்றது, எத்தனையோ பழக்கம் இருக்குது. இடையில பெருநாள் வந்தா பெருநாள் உடுப்பு கொண்டு வர்றது, இடையில பெருநாள் வந்தால் பெருநாள் உடுப்பு கொண்டு வர்றது, இதெல்லாம் நூத்துக்கு நூறு நான் சொல்றேன் ஹிந்துக்களுடைய கலாச்சாரம், இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதை தெரிஞ்சு கொண்டு செய்ய வேணும், இதை தெரிஞ்சு கொண்டு இதுக்கு நீங்க அரபு பேர் வச்சுக்கணும், சிராக்கள் ஃபாத்திஹான்னு வச்சுக்க, பேரு என்ன வச்சுது, ஃபாத்திஹா, என்ன ஃபாத்திஹா, என்னப்பா ஃபாத்திஹான்னா, இல்ல இல்லாதத செய்ய வேணும், இல்லாதத செய்ய வேணும், என்ன உள்ளத்தை செய்யவே நேரம் இல்லை, ஏமாப்பா இல்லாத கொண்டு போடுறீங்க, உள்ளத்தை செய்யறதுக்கே நேரம் போதும். ஹதீஸ்ல வந்திருக்கிற வாழ்க்கை எங்களால வாழையலாம், நாங்க சொல்றோம் நேரம் போதா, சரிதானே, லுஹா பன்னெண்டரை காத்திக்கு தொழுகிறதுக்கு, லுஹா பன்னெண்டரை காத்து தொழுகிறதுக்கே இல்லும், அது ஒரு சுன்னத், பல தொழவே நேரம் இல்லை, நாங்க நேரம் வேலை இல்லாத, அதாவது எது இல்லையோ அதையும் செய்யணும், செய்ய வேண்டியதை செய்ய நேரம் இல்ல, இன்னும் அந்த தூக்கி போட்டுக் கொள்வோம். அதனால தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் பெண்கள் கரிசனை காட்ட வேண்டும், தாய்மார்கள் விளங்க வேண்டும். ஏண்ட மவளட கல்யாணம், ஏண்ட மகண்ட கல்யாணம், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணத்தை போல நடக்கணும்டா, எங்கக்கு பேச்சுவார்த்தை முடியுமோ
அதுக்கு பிறகு எந்த சாப்பாடும் இல்ல, நேரே நிக்காகு தான், நேரே நிக்கா, நேரே நிக்காக போயிடும். அதுக்கிடையில அவங்க இங்க வர்றது அங்க போறது இது கூடும், பிரச்சனை இல்ல. ஆனா இதோட இது நடந்துதான் கல்யாணத்துக்கு வரணும்ன்றது இல்ல, இது நடந்துதான் அங்க வரணும். என்கேஜ்மெண்ட் அடையாளம் போடாம அதுக்கு என்ன செய்யறது? அதுக்கு சொல்லுவாங்க மாப்பிள்ளோட்டில இருந்து ஒரு மாலை அவன் செஞ்சு கொண்டு பேச்சு அவன் அடையாளம் போடுறது யாருக்கு? பொண்ணுக்கு. இஸ்லாத்தில இல்ல அப்படி உண்டு. இதுக்கு நேரத்தை செலவழிச்சு, இதுக்கு ஒரு நாங்க ஒரு பயணம் வச்சு, இதுக்கு போறோம் வாரோம், நபீனுடைய சுண்ணாவில இல்லாத செய்ய போகவாங்க. இப்ப நிக்காக செய்ய போறோம், ஹுத்வா நிக்காக ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ஒரு நிக்காகுக்கு எத்தனை பேர் வேணும் சொல்லுங்க பாபம்? ஒரு நிக்காக நடந்து முடிய எத்தனை பேர் வேணும் சொல்லுங்க? பேசுங்களே பாபா. நாலு பேர் வேணும். நாலு பேர் இல்ல, அஞ்சு பேர் வேணும். எப்படி நாள் சொன்னீங்க? மாப்பிள்ள இல்லாமையா, ரெண்டு பொண்ணு இல்லாமையா? யாரையும் அஞ்சு பேரு? ஒரு மாப்பிள்ள கன்ஃபார்ம் ஆயிருக்கோணும், ஒரு பொண்ணு கன்ஃபார்ம் ஆயிருக்கோணும். ஒரு மாப்பிள்ள கன்ஃபார்ம் ஆயிருக்கோணும். ஒரு மாமா சொன்னார் இல்லருக்கு மூணு மகளையும் ஒரு மகள தாரன் அப்படி நீக்காக செய்யலாம். என் மூணு மகள்ல ஒரு மகள் உங்களுக்கு தாரேன். அவர் சொல்றாரு உங்களோட மூணு மகள்ல ஒரு மகள கபூல் செஞ்சு கொண்டேன். சரியா அங்க விஷயம்? சரி வராது. மகள் இந்த மகள் இந்த மகள். ஆனா மாமாக்கு சொல்லும் எனக்கு மூணு மகள் இருக்கிறாங்க, உங்களுக்கு எது விருப்பமோ அதுல புறக்கிக் கொள்ளலாம். மூசா அலைஹி ஸலாத்து ஸலாமுக்கு அந்த ஆஃபர் கிடைச்சது. ஒரு மாப்பிள்ள கன்ஃபார்மாக இருக்கணும், ஒரு பொன் கன்ஃபார்மாக இருக்கணும். இதுக்குள்ள ஒரு வலி கட்டாயம் இருக்கணும். யார் இருக்கணும்? வலி. வலின்றவர் ரெஜிஸ்டர் அல்ல. வலி என்றது பெண்ணுடைய வாப்பா, பெண்ணுடைய அப்பா, பெண்ணுடைய சாச்சா, வாப்பட தம்பிமாறு நாடமாறு, அப்படி இல்லாண்டா பெண்ணுடைய அந்த பெண்ணுடைய சகோதரன். இந்த பட்டியல் மாமா மாறு வழியா வரையிறாது. அதாவது உம்மட சைட்ல யாரெல்லாம் சொந்தமாகறாங்களோ அவங்க வழியாக வரமாட்டாங்க. வழியாக வரப்போறது யாருண்டா? மாப்பட சைடால தான் வழிமாறு வருவாங்க. சாட்சர வரலாம், சாட்சர மகனும் வரலாம். சாட்சர மகன் மாப்பிள்ளையாக இருக்கோ மேலும் வலியா இருக்கோ மேலும், சாட்சர மகன் வலியாக இருக்கோ மேலும் மாப்பிள்ளையாக இருக்கோ மேலும். அப்ப ஒன்று கணவன் மனைவி, இரண்டாவது வலி வேணும். இன்னைக்கு நல்லா அமைச்சுக் கொள்ளுங்க, ஒரு பொண்ணுடைய வலி இல்லாம கல்யாணம் இதுவரைக்கும் நடந்து முடிஞ்சிருந்தா அது முடிஞ்சு, அது ஹலால். அது எந்த விதமான டவுட்டும் சந்தேகம் யாருக்குமே இல்லை. ஆனா இதுக்கு பிறகு நடக்கக்கூடாது. தெரிஞ்சு கொண்டு நடந்தா அது ஹராம். வலின்றது யாரு? வாப்பா இருக்கக்குள்ள அப்பாக்கு வழியா வரையலாம். வாப்பா இல்லட்டித்தான் அப்பா வழி. வாப்பா அப்பா இருக்கக்குள்ள நானக்கு வழியா வரையலாம், சாச்சக்கு வழியா வரையலாம். அது சொல்லப்படும் வாப்பக்கு பிறகுதான் அப்பா, அப்பக்கு பிறகு இவங்க, இவங்களுக்கு பிறகு இவங்க. இந்த விஷயத்தை ரொம்ப கவனம் செலுத்துங்கோ. இதுல ரெண்டு ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு. இன்னைக்கு சமூகத்தில் ஃபேஸ் பண்ற ரெண்டு ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளம் தான் கல்யாணம் முடிச்சு கொடுக்கக்குள்ள கேட்டு வருவாங்க, ரெண்டு வகையான ப்ராப்ளம். ஹஜரத், ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, நான் முந்த நாள் ஞாபகப்படுத்தினேன், நேற்று ஞாபகப்படுத்தினேன், இதேண்ட மனைவியினுடைய மூத்த ஹஸ்பண்ட, முதல் ஹஸ்பண்ட மகள், இந்த பிள்ளைய நிக்காக செஞ்சு வைக்கணும். எப்படி நிக்காக செஞ்சு வைக்கிறது? ஆனா இந்த மனைவி சொல்ற அவனை கொண்டு வரவான. நீங்க யார கொண்டு வரவானம்? மூத்த மாப்பிள்ள முதல் ஹஸ்பண்ட் இங்க கொண்டு வரவானம்.
அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்ல, அவங்களுக்கு ஹஸ்பண்ட் பேரை சொல்லுவோமே, அன்றைக்கு டிவோர்ஸ் முடிஞ்சோ அன்றைக்கு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு. ஆனா உங்களோட மகளுக்கு அவர் தான் வாப்பா. உங்களோட மகளுக்கு யார் வாப்பா? அவர் தான் வாப்பா. அவரை கொண்டுதான் நிக்காக நடத்தப்பட வேண்டும். இது கட்டாயம், இது கட்டாயம். இந்த நிக்காக கொண்ட மாமா, அதாவது உம்மட நானக்கோ அல்லது உம்மட வாப்பக்கோ அல்லது உம்மட தம்பிக்கோ அல்லது உம்மட இரண்டாவது மாப்பிளக்கோ, இவங்களின் மூலமாக இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கிற ரைட்ஸ் இல்ல. கல்யாணம் அவங்கள கொண்டுதான் செய்யணும். நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், இதுக்கு முந்தி நடந்தது முடிஞ்சு, அது ஹலால், அது அக்செப்டபிள். அதுக்கு குர்ஆன் பல வகையான விஷயங்களை பேசிக்குது. இதுக்கு முந்தி இதுக்கு பிறகு இந்த பாவம் நடக்கக்கூடாது. லா நிகாஹ இல்லா பி வலியின், வலி இல்லாம நிகாஹ இல்ல, வலி இல்லாம நிகாஹ இல்ல. இது உண்டு கவனம், இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் சில பிராக்டிகல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். என்ன பிராக்டிகல் ப்ராப்ளம் என்றா, இவரு கல்யாணம் முடிச்சு வாப்பா, ஒரிஜினல் வாப்பா, அவரும் கல்யாணம் முடிச்சு அவரோட செட்டில் ஆகிட்டார். இப்ப அவர் வாரார் இல்ல சீனுக்கு, யாரும் வாரார் இல்ல. ஒரிஜினல் வாப்ப சொல்றார், என கேலா, நான் அவளை கூப்பிட்டேன் வரல, அவள் நினைச்ச மாதிரி செய்யட்டும், பிரச்சனை இல்லை. யார் சொல்றார் இப்ப? மகள் அடம் பிடிச்சிடல, வாப்ப அடம் பிடிச்சிடல, நான் செஞ்சு வைக்க மாட்டேன். இப்ப என்ன செய்யும் என்றால், இப்ப ரெண்டு வகையான வழி இருக்கிறது. ஒரு வழி என்ன சொன்னால், அந்த பெண்ணுடைய வழியாக ஆவி அங்க வந்து கல்யாணத்தை செஞ்சு வைப்பார். அப்படி இல்லண்டா என்ன செய்யலாம், அந்த 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 பொண்ணுடைய வாப்பக்கு சொல்லும், சரியப்பா உனக்குத்தான் இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கல, உனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு அனுமதித்தாவே நான் செஞ்சு வைக்கிறேன். ஒரு மூணாவதால் அவர் யாரா இருக்கோ மேலும் வலியாக வக்கீலாக நின்று அந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும். இது ஒரு உண்டு சமூகத்தில். இந்த இப்படிப்பட்ட குழந்தைகள் ஏராளம் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு வகையான குழந்தை இருக்கிறாங்க சமூகத்தில், அவங்க யாரு தெரியுமா? வளர்க்கப்பட்ட பிள்ளைகள். எந்த பிள்ளைகள்? வளர்ப்பு மகள். இருக்கேலும் புள்ளெடுத்து வளர்க்கேலும் பிரச்சனை இல்லை, ஆனா பேரு மாத்தேலா. அந்த புள்ள பொம்புள புள்ளையாக இருந்தா அவங்களுக்கு மகரம் இல்ல, அந்த புள்ள ஆம்பளை புள்ளையாக இருந்தா அவங்கள மனைவிக்கு மகரம் இல்ல. ஏராளமான பிராக்டிக்கல், அதாவது மார்க்க ரீதியான பிரச்சனைகள் ஏராளம் வரும். அந்த அதை நீங்க அவாய்ட் பண்ணணும்னா, புள்ள இல்லாதவங்க புள்ளெடுத்து வளர்க்கிறன்றது அல்ல, புள்ள இல்லாதவங்களுக்கு புள்ளெடுத்து வளர்க்கேலும், ஆனா என்னக்கு அந்த புள்ள பாலிகாகுவாரோ அன்றைக்கு உங்களோட வீட்டுக்குள்ள திரை விழ வேண்டும். இது கஷ்டமான விஷயம், இது கஷ்டம், இது பிராக்டிக்கலி பாசிபிள் இல்லை, இது இம்பாசிபிள். எப்படி இங்க 15 வருஷம் உங்களோட இருந்துட்டு 15வது வருஷம் பூர்த்தியாக்குள்ள நீ ஏண்ட மகன் இல்லன்னு எப்படிக்கும்? புள்ள எடுத்து வளவுங்கோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒவ்வொரு முஃமினுடைய வீடும் ஒரு அனாதையினுடைய ஒதுங்குமலமாக இருக்கும். ஒரு அனாதை ரூட்ல வாழும், அனாதைய எங்க ரூட்ல வச்சிடும், அனாதைய கூட ஓபனேஜ் போட்டுல. ஓபனேஜ் என்றதும் நபியினுடைய காலத்தில் இருக்கல. நபியினுடைய காலத்தில் என்ன இருந்துச்சு சொன்னா, ஒவ்வொரு வீடும் ஒரு ஓபனேஜா தான் இருந்துச்சு. ஒரு ரூட்ல ஒரு ஓபன் இருப்பார். ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும் என்றா, அந்த ஓபனுக்கு தெரியாது நான் ஒரு எத்தீம் என்றது, புள்ளைய போலத்தான் பார்ப்பாங்க. வித்தியாசம் இல்லை, வித்தியாசம். ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு வந்தா ஒரு நாள் ஒதுக்கி நாங்க பேசுவோம், ஒரு எத்தீமை எப்படி பராமரிக்கும், எத்தீமுடைய அசட் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், எத்தீமுடைய கல்வி எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், ஒரு எத்தீம் பாலிகாகும் பொழுது என்ன செய்யணும். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதை பற்றி ஏராளம் பேசியிருக்கிறார். ஒரு எத்தீமுடைய ஃபண்ட்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணப்படணும் என்று நாங்கள் எல்லாரும் விளங்கியிருக்கிறோம். சுருக்கமா சொல்ல போனா நான் கொஞ்சம் சொல்றேன். மிம்பர்ல ஹுத்பா ஓதுறாங்கன்னா ஒரு ஹதீஸ ஒரு பயான் செஞ்சா, என்ன பயான்? நானும் எத்தீமை பராமரிக்க கூடியவங்களும் சுவர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஹதீஸ் சொல்லிக்குது. அனா வகாஃபிலுல் யதீமி ஹக்கதா, அனா வகாஃபிலுல் யதீமி ஹக்கதா,
நானும் ஒரு யத்தீமை பராமரிக்கக்கூடியவனும்.